அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. செரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி சுக்கு மல்லி காஃபி பவுடர் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 25 grams ஜிஞ்சர் தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதாவது நம்ம சுக்கு, ஏன்னா வீட்டில் பண்ணிக்கிறோங்கிறதுனால நம்ம கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு அது ரொம்ப நாளைக்கு வரும். இதில் என்ன பண்ணணும்னா, தோல் இருக்கும், கண்டிப்பாக தோலோடு தான் இருக்கும். தோல் வந்து நல்லா எடுத்திருக்க மாட்டாங்க நம்ம நாட்டு மருந்து கடையிலையோ இல்லைனா சூப்பர் மார்க்கெட்லேயோ வாங்கியிருக்கும் போது. தோலை சீவிடுங்க. இதில் வந்து 100 gram வந்து தனியா வர சேர்க்குறேன் நான். இது 25 gramக்கு 100 gram. ஏன்னா வந்து இவ்வளோ வேணும், நம்மளுக்கு வந்து உடம்பு சூடாகாமல் இருக்கும். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். ஒரு 4-5 திப்பிலி சேர்த்துக்கலாம், கண்டந்திப்பிலி. அப்புறம் கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், நல்ல ஏலக்காய் நல்லா குண்டு குண்டாக இருக்கிறது 10 சேர்த்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இருந்ததுன்னா இன்னும் கூட 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து சுக்கு வந்து சூடு ஏறுற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்னன்னாக்கா தட்டிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணலாம், ஆனால் ரொம்ப கமர்ற மாதிரி இருக்கும், ரொம்ப கரிஞ்சு போயிடக்கூடாது. இந்த சட்டி சூடானதும் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே நீங்கள் வறுக்கணும். ஸோ இப்போது நல்ல கனத்த சட்டி இது, அதனால் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை எடுத்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸையும் வந்து இதே மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்தா போகும். ரொம்ப டீப் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு வரும். ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிட போகிறதில்ல, ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்றது. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ரொம்ப 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 ஜாஸ்தியாக பண்ணி வச்சுக்க வேண்டாம் வீட்டுக்குங்கிறதுனால. இப்போ பாருங்கள் இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டோம். இதில் மிளகு திப்பிலி எல்லாம் போட்டிருக்கிறதுனால கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம், ஆறட்டும். இப்போது நம்ம ஏற்கனவே வந்து லேசாக வறுத்து வச்ச சுக்கை வந்து தட்டி கொண்டு வந்துடலாம். இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி தட்டி நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்துருவோம். இப்போ இதெல்லாம் ஆறி இருக்குது. இப்போ நம்ம ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம். அதுதான் நல்ல ஃபைன் பவுடர் ஆகும். சின்ன ஜார் வந்து எப்பவுமே நல்லா அரைப்படும். இப்போ பாருங்கள் இதை அப்படியே வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு வேணுங்கும் பொழுது நம்ம வெல்லமோ இல்லைனா வந்து பனை வெல்லமோ போட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வெல்லத்தை போட்டு இது ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஆனால் இதை விட ஒரு ஈஸி மெத்தட் நம்ம பார்க்கலாம். இப்போ இதை என்ன பண்ணிடலாம், சலிச்சிடலாம். சலிச்சுட்டு இந்த ஃபைன் பவுடராக இருக்கிறத வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த நம்ம வந்து சலித்து அந்த திப்பியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டைம் இருக்கும் பொழுது கொதிக்க வச்சு இந்த வெள்ளை தண்ணியில் போட்டு அதெல்லாம் குடிச்சிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைன் பவுடரில் வந்து பாருங்கள், நான் ஒரு 200 grams அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். ஸோ இந்த நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்து கலந்து வச்சிடலாம். இது இப்போ எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு இப்போ வந்து எல்லாருக்குமே வெரி ஆஃபன் இந்த கோல்டு, அப்புறம் காஃபி இருக்குது, இல்லைனா சோர் த்ரோட் இருக்குது, இல்லைனா இன்டைஜஷன் இருக்குது. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சதை ஒரு 1/4 ஸ்பூனாக 1/2 ஸ்பூனாக வாயில் போட்டுக்கோங்களேன். நம்மளுக்கு இந்த சுக்கு வெல்லம் கொடுப்பாங்க தெரியுமா, அப்போலாம் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் வெந்நீரை குடிச்சுடலாம். இப்போ இந்த பவுடர் ரெடியாக எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது எங்கே பார்த்தாலும் வெந்நீர் கிடைக்கும், ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கலந்துட்டு நம்ம குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கும்பொழுது நம்மளுக்கு தோணும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த திப்பியை வந்து நம்ம எடுத்து வச்சுடுவோம். நம்ம வந்து தனியாக எப்படி பண்ணுறது நான் மறுபடியும் நான் காமிக்கிறேன் இது முடிஞ்ச பிறகு. இப்போ ஒரே ஒரு டம்ளர் வந்து தண்ணி சூடு பண்ணிவிட்டு இப்போ இந்த டம்ளரில் போட்டு கலந்துட்டோன்னா ரெடி. அது வந்து மெத்தட் 1. இப்போ மெத்தட் 2 வந்து 2 glass தண்ணி 2 spoon வெள்ளை பொடி போடுறேன். இப்போ இந்த திப்பி எடுத்து வச்சோம் இல்லையா, இதை வந்து 1/2 spoon எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் திரியாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ 1/2 spoon, 1/2 spoonலேருந்து 1/4 spoon போகிறோம் ஒரு டம்ளர் இதுக்கு. ஸோ நம்ம 2 glassக்கு நம்ம வந்து சுக்கு காஃபி ரெடி பண்ணுறோம். அதனால் இப்போ 1/2 spoon போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பிரித்து எடுத்துட்டோன்னா சூப்பராக சுக்கு மல்லி காஃபி ரெடி. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். நம்ம வந்து வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட் நீங்கள் எது ஒன்றா ட்ரை பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஆரோக்கியமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்மளை உடம்பை பாதுகாத்துக்கிறதுன்னு பார்க்கணும். உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல், ஸ்டே ஹெல்தி வி வெல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.